நெல்லை மாவட்டம் மானூர் அருகே புதிய குடிநீர் பைப் லைன் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை ஏவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆளவந்தான்குளம், பள்ளிக்கோட்டை, நெல்லை திருத்து உள்ள கிராமங்களுக்கு கிணற்றிலிருந்து தனித்தனியாக அமைக்கப்பட்ட பைப் லைன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆளவந்தான்குளம் பகுதியில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் தனி மோட்டார் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய தனி பைப் லைன் போடும் பணிகள் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிக்கோட்டை, நெல்லை திருத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மூதாட்டி ஒருவர் மயக்கமடைந்தார். மற்றொருவர் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தார். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடியா அரசின் ஏவல்துறை குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜாதி பிரச்சனையை அவங்க தூண்டுற விஷயமா எங்களை கொண்டு போகிறாங்க. இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் ஒரு ஜாதி பிரச்சனையோ எதுவுமே வந்தது கிடையாது. ஆனால் இவங்க வந்து தூண்டுறாங்க தனிப்பட்ட முறையில். எங்களுக்கே தெரியாமல் ஒரு நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண் விழிக்கும் இமயத்தில் வந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க. இந்த காரணம் என்னென்னா அப்படின்னா வந்து ஜேசிபி வச்சு மணல் தோன்றது வைக்கிறது. இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை ஆள் அடித்து மூக்கோழியாக ரத்தம் வந்துட்டு, அது யார் பதில் சொல்கிறா? அந்த கவர்மெண்ட் பதில் சொல்லுமா இல்லை அந்த சிஎம் பதில் சொல்லுவானா? இந்த சிஎம் பதில் சொல்கிறானா?